நல்லா இல்லைன்னு சொல்றதுக்கான காரணம் 1000 இருக்கு. அவர் நேத்தோடு 25 வருஷம் ஆகுது சினிமாவுக்கு வந்து பார்த்தா அப்படி தெரியவே இல்லை. பிரசன்னாவோட பிரசன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. படத்தில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது, அதுவும் நல்லா இருந்துச்சு. ஸோ சாப்டர் 2க்காக வெயிட்டிங். படம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக செம்மையாக இருந்துச்சு, எல்லாமே சூப்பர். படம் சூப்பர் இருக்கும், முயற்சி திருவணியாகும். அருண் விஜய் சார் இருக்குது கண்டிப்பாக வேறு லெவல், போய் பாருங்கள் எல்லோரும் கண்டிப்பாக பார்க்கலாம். மஸ்ட் சாப்டர் 2க்கு வெயிட்டிங் செம்ம இருக்காங்க படத்தில். செகண்ட் ஹாஃப் செம்மையாக இருக்குது. லாஸ்ட் கிளைமேக்ஸ் தான் அன்எக்ஸ்பெக்டட், நீங்கள் பாருங்கள் செம்மையாக இருக்கும். இப்போ செகண்ட் ஹாஃப் வெயிட் வெறித்தனமாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் பங்கம் சினிமாட்டோகிராஃபி செம்ம, அருண் விஜயோட ஆக்டிங் சூப்பர். ஸோ ஓவராலாக வந்து படம் வந்து நல்ல நல்ல ஒரு மூவி தான். ஸோ எல்லாருமே என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஏன் படம் சூப்பர்ண்ணே, படம் செம்மையாக இருக்குது. அதோட இன்னொன்று சந்தோஷமான விஷயம், அண்ணன் கூட படம் பார்த்தோம், அண்ணன் கூட ஃபோட்டோ எடுத்தோம், அண்ணன் வந்து பேசினார், நல்லா பேசினார், நாங்கள் கேட்டதெல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணார். படம் சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப்லாம் ஒரு மாதிரி நல்லா போவோம், சூப்பராக போவோம். செகண்ட் ஹாஃப் எண்டுலாம் கிளைமேக்ஸ் தான் படத்தோட டிஸ்டே. கார்த்திக் நரேன் படம் இருக்குல்ல, அந்த மாதிரி சூப்பராக கொண்டு வந்துட்டார். கிளைமேக்ஸ் தான் படத்தோட ப்ளஸ்ஸு. செகண்ட் பார்ட் வந்து இன்னும் வேறு லெவலில் இருக்கும், நம்ம எதிர்பார்க்கலாம். ஒரு ஆக்ஷன் கிரைம் த்ரில்லராக இருக்குது, சூப்பராக இருக்குது படம். அவர் உடம்பு, கெட்டப்பு, லுக்கு, அப்புறம் கிளைமேக்ஸில் அடிச்சிட்டாரு, சூப்பராக இருக்குது. மாஃபியா 2 எதிர்பார்க்கலாம், செம்மையாக இருக்குது ப்ரோ. அவ்வளோ வருத்தில் நோ 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 வருத்தில் ப்ரோ. ப்ரோ ஏகப்பட்ட ஸ்லோ மோஷன் ப்ரோ, தூங்கிட்டேன். செகண்ட் ஹாஃபில் வந்து அந்த ஒரே ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்க்காக ஃபஸ்ட் ஹாஃப் நான் தூங்கி அதுக்கப்புறம் ஏஞ்சி பார்க்குறது வேஸ்ட்டு. டிக்கெட் இவ்வளோ காசு, ஆமாம் பார்த்துக்கோங்க. இல்லை ப்ரோ, ஆக்சுவலாக படம் கொஞ்சம் விறுவிறுப்பாக போகணும், அது எதுவுமே இல்லை. ரொம்ப ஏகப்பட்ட ஸ்லோ மோஷன், ரொம்ப ட்ராமாட்டிக்காக இருந்துச்சு. இல்லை ப்ரோ, ஆக்சுவலாக படம் உள்ளே போனால் தான் படம் பார்க்க தோணும், அது உள்ளே போகல. ஆரம்பத்தில் அப்படியே தான் இருக்குது, படம் ஃப்ளாட்டாக இருந்துச்சு, ஒன்றும் டெப்த் இருக்காம தான். இல்லை ப்ரோ, ஆக்சுவலாக போன படம் அவர் பார்த்துருப்பீங்க, ஆனால் அந்த அளவு இருக்கு. சத்தியமாக நல்லா இல்லை, சீரியஸாக சொல்ல போனால் நல்லா இல்லைன்னு சொல்கிறதுக்கான காரணம் 1000 இருக்குது. படத்தில் வந்து ஸ்பூன் ஃபீட் பண்ணியிருக்காங்க, அடுத்தடுத்து என்னென்ன சீன் வரும்னு தெரியும். பழைய காலத்து எம்ஜிஆர் படம் பார்த்த மாதிரி இருக்குது. அதெல்லாம் என்னத்த சொல்கிறது, இதெல்லாம் சின்ன வயசில் பார்த்த படம் தான் ஞாபகம் வருது. ப்ரோ படம் வேறு லெவல் ப்ரோ. ஃபஸ்ட் ஹாஃப்லாம் மாஸ்க் காமிச்சிருக்காங்க, செகண்ட் ஹாஃபில் த்ரில்லிங் சம த்ரில்லிங் ப்ரோ. அருண் விஜய் மாஸ்க் நினச்சிருக்காரு, பிரசன்னாவும் பயங்கரமாக நினச்சிருக்காரு, அருண் ஜானா மாஸ்க் காமிச்சிருக்காரு. இந்த இன்டர்மியூசிக் அடுத்த சீன்லாம் விறுவிறுப்பாக போயிட்டே இருந்துச்சு ப்ரோ. பிஜிஎம்லாம் உடச்சிக்கிறாங்க ப்ரோ. செகண்ட் ஹாஃப் தான் வெயிட்டிங். மரண மாஸில் கார்த்திக் சுப்ராஜ் சூப்பராக இருக்கார் படத்தை, கார்த்திக் நாரேன். ஆ, அவர் நல்லா நினச்சிருக்காரு ப்ரோ. ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு, கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தது, பட் செகண்ட் ஹாஃப் நல்லா செம்மையாக பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸ்லாம் செம்மையாக இருந்துச்சு. ஸோ மாஃபியா 2 கண்டிப்பாக இது பார்க்கலாம், பயங்கரமாக இருக்கும் படம், நல்லா இருக்கும் ப்ரோ. செம மூவி ப்ரோ, வேறு லெவல் ப்ரோ, வேறு லெவல். ஆ, ரொம்ப பயங்கரமாக இருக்கும். பிஜிஎம் தான் வெறித்தனமாக இருக்கும் படத்தில். அதெல்லாம் சாம அவர் ஆக்டிங் எப்போவுமே கெத்தாக கொடுத்துருந்தார். நல்லாயிருக்கு ப்ரோ, சூப்பராக இருக்கும். நெகட்டிவ்னால் கொஞ்சம் ஸ்லோ மோஷன் நிறையா போட்டாங்க படத்தில், பட் படம் சூப்பர் படம். செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்கும், நிறைய ஸ்லோ மோஷன். ஆனால் சம படம் ஜி பார்க்கலாம், கிளைமேக்ஸ் போனீங்கன்னா அந்த ட்விஸ்ட்டுக்காகவே பார்க்கலாம். தலை படம் மாஸ்தல கார்த்திக் நரேன் செம்மையாக செஞ்சுருக்காரு. அடுத்து செஞ்சுருக்காரு இந்த சென்ஸ் நல்லா பண்ணியிருக்காருன்னு சொல்கிறேன். அடுத்த பாட்டுக்கு வந்து இன்ட்ரோ வந்து செம்மையாக கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக அடுத்த பாட்டு பார்க்கலாம். மாஸாக இருக்குது படம், பாட்டும் நல்லாயிருக்கு, இன்ட்ரோ பாட்டிலேருந்து எல்லாமே நல்லாயிருக்கு. வேறு லெவல் நான் செம்மையாக இருந்தேன், கிளைமேக்ஸ் வச்சு செஞ்சுருக்காங்க, பயங்கரமாக இருந்தேன். நினச்சா பார்க்கல, அந்த மாதிரி வரும்ன்ட்டு எதிர்பார்க்கல, பயங்கரமாக அந்த மாதிரி இருந்ததுண்ணா. சத்தியமாக சான்ஸ் இல்லை, வேறு லெவல் பாட்டு என்ஜாய் பண்ணுறோம் ப்ரோ. ப்ரோ படம் வேறு லெவல் ப்ரோ, அச்சிக்க முடியாது ப்ரோ. ஹேர்ஸ்டைல் எல்லாமே வேறு லெவல் ப்ரோ, உடம்பு அச்சிக்க முடியாது, யாருமே இல்லை ப்ரோ. மஜ்ஜா பண்ணிட்டா போல, பாட்டு வேறு லெவல் வெயிட்டிங் ப்ரோ. ஆனால் அவங்க பிரதர் பண்ண நினச்சி கூட பார்க்கல லாஸ்ட்டில், ஆனால் வச்சா வச்சுருப்போம் நம்ம டிஸ்ட்டு. வேறு லெவல் ப்ரோ டேரக்டர்லாம் ப்ரோ, ஹீரோயின்லாம் ஓகே ப்ரோ, ஆனால் அந்த அவருக்கு தான் நம்ம படமே பார்த்து வேறு யாருக்கும் இல்லை ப்ரோ. அந்த மாதிரி பாட்டு ஈகிலாக வெயிட்டிங் ப்ரோ. ப்ரோ பின்னாடி உட்காந்துருந்தார் ப்ரோ, அவரா இங்கே நான் ஸ்கீனை பார்க்கணும், அவரை படம் தெரியல, அவரை திரும்பி பார்த்து படம் கூட அவரை பார்க்கலாம். செம்மையாக இருக்கார் ப்ரோ, நேரில் இருக்க படத்தை சரி, வேறு லெவலில் இருக்கா போல. லெவல் அல்டிமேட் நம்ம கிளைமேக்ஸ், சைலண்டாக போயிட்டே இருந்துச்சு, எந்த படம் மாதிரி ஹைப்பே கொடுக்கல, அமைதியாக போயிட்டே இருந்துச்சு. அல்டிமேட் கிளைமேக்ஸில் அல்டிமேட் பண்ணிட்டாங்க, பங்கம் பண்ணிட்டாங்க. கிளைமேக்ஸில் தான் எல்லாமே தெரியும் என்ன ஏதுன்னு. செம்மையாக இருக்கும், ஆ நல்லா இருக்குண்ணா. பிரியா பவானி கூட நல்லா நடிச்சிருக்காங்க, தலைவன் அருண் விஜய் நல்லா நடிச்சிருக்காரு. இன்னொரு அடி படம் பயங்கரமாக இருக்குது ப்ரோ. அருண் விஜய் பயங்கரமாக பண்ணியிருக்காரு, ஃபிசிக்லாம் பயங்கரமாக இருக்குது, ஸ்டண்ட்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. அவர் நேத்தோடு 25 வருஷம் ஆகுதான் சினிமாவுக்கு வந்து, பார்த்தா அப்படி தெரியவே இல்லை. மியூசிக் அதே மாதிரி அவர் தெலுங்கு மலையாளத்துலலாம் பயங்கர இட்டு கொடுத்துருக்காரு அந்த மியூசிக் டைரக்டர். இப்போ தமிழுக்கு தான் போய் புதுசு போல் பயங்கரமாக பண்ணியிருக்காரு பிஜிஎம்லாம். படம் வேறு லெவலில் இருக்குது, கிளைமேக்ஸில் ட்விஸ்ட்டு பயங்கரமாக வச்சுருக்காங்க, நல்லா இருக்குது ப்ரோ படம், வேறு லெவல். கிளைமேக்ஸ் தான் வேறு லெவலு, பக்காவாக இருக்குது ப்ரோ. படம் நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு செம்மையாக இருக்குது ப்ரோ படத்தில். டபுள் ஆக்ஷனு எக்ஸ்பெக்ட் பண்ணல, அவர் ஆக்ஷன் க்ரைம் த்ரில்லராக எல்லாமே சேர்த்து கொடுத்துருக்காங்க. கார்த்திக் நரேன் இதுக்கு முன்னாடி படமே செம்மையாக இருந்துச்சு, அப்புறம் இந்த படம் சொல்லவே தவறல. இதில் வேறு படத்தில் வந்துட்டு அருண் விஜயம் இப்போ வந்திருந்தா தேட்டரில், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, ஒன்று ஹாப்பியாக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. நான் படம் வந்து டேரக்டர் தானே சொல்லணும், செம்மையாக இருந்துச்சு. அதே போல் அருண் விஜயண்ணா பிரசன்னா எல்லாருமே செம்மையாக பண்ணியிருந்தாங்க.
டேரக்ஷன் எங்கெங்கே கேமரா வச்சு எப்படி எடுக்கணும் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. ஃபைட் சீன்லாம் எப்படி கொடுக்கணும் ஹாலிவுட் படத்துக்கு நிகராக இருந்துச்சு, நல்லா கொடுத்துருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி ரசிகரோட இதுவும் இருக்குது. செம்மையாக இருந்துச்சு படம். நல்லா இந்த துருவங்கள் 16 படம் மாதிரியே இதுவும் நல்ல ஒரு ஆங்கிள் எடுத்துகிட்டு போய் ட்விஸ்ட்லாம் செம்மையாக இருந்துச்சு. நல்ல படம் தான், பயங்கரமாக இருக்கும் படம். அருண் இருந்துச்சு, அருண் விஜய்னு வேறு லெவலில் போகிறதுக்கு அப்புறம் பிஜிஎம் நல்லாயிருக்கு ப்ரோ, சூப்பராக போட்டிருக்காங்க. சாங்ஸ் வந்து ஒன்று ரெண்டு தான், அதுவும் ஸ்டோரியோட போகிற மாதிரி தான், ட்ராவல் பண்ணுற மாதிரி லேக்லாம் எதுவுமே கிடையாது. ஹீரோ நல்லா பண்ணியிருக்காங்க, பிரியா பண்ணி இருக்கு அவங்க ரோல் பக்காவாக இருக்குது, அவங்களுக்கு ரோல் நல்லா இருக்குது, சூப்பராக பண்ணியிருக்காங்க அவங்க.